Jai Jagat Mada Devi Bagalamukhi Om Krim Bagalamukhi Sarvadushtanam Vajam Mukham Padam Tambaya Jikvam Kilaya Buddhim Manache Krim Om Swaha. Namadu Nithya Vaazhkaiyil Dinam Dinam Ulla Vaazhkaiyil Nama Sila Pudhu Pudhu Theerumanangal Eduppaanga சில காலங்களில் செய்யப்பட்ட பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டும், இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும், இல்லை ஒரு புது ப்ராப்பர்ட்டி, ஒரு புதிய வீடு வாங்க போகிறோம், ஒரு கார் வாங்க போகிறோம், இப்படியெல்லாம் சில தீர்மானங்கள் எடுக்கும். இப்படி தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால், ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு, இப்போ ஒரு வீடு வாங்கலாம், அதுக்குள்ள பணம் கையில் இருக்கு, பிடிச்ச ஒரு வீடு கிடைச்சிருக்கிறது, இல்லை ஒரு வாகனம் வாங்கலாம், வாகனம் வாங்கக்கூடிய பணம் அதோட சூழ்நிலையெல்லாம் ஒத்து வந்திருக்கிறது, இஷ்டமுள்ள வாகனம் செலக்ட் பண்ணியாச்சு அதை வாங்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி நமக்கு ஒன்று இருக்குது, புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் பார்த்தாக வேண்டும். டிவியில் நியூஸ் எல்லாம் நீங்களும் பார்க்குறீங்க இல்லையா? டிவியில் நான் நியூஸ் பார்க்கப்பட்ட சுபாவம் எனக்கு இருக்கிறது. அப்போ தானே உலகத்தில் என்ன நடக்கிறது, நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியும். பழைய காலத்தில் பேப்பர் இன்றைக்கி நடக்கப்பட்ட விஷயங்கள் நாளைக்கு தான் நமக்கு தெரியும் பேப்பர் வரும்பொழுது. இப்போ அப்படி இல்லை, நடக்கப்பட்டது அப்போ அப்போ கண் முன்னால் பார்த்த மாதிரி நமக்கு தெரியும். அப்போது பலப்பொழுதும் பல நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருக்கோம், நியூஸில் புது காரு வாங்கிட்டு க்ஷேத்திரத்துக்கு போகிறாங்க, அந்த காரில் ஃபேமிலியோடு க்ஷேத்திரத்துக்கு போகிறாங்க. ஒன்று போகிற வழி, இல்லை தரிசனம் பண்ணிவிட்டு மறங்கி வர வழி பயங்கர ஆக்சிடெண்ட் உண்டாகி பல பேர் இறந்து போகிறாங்க. அப்போது அந்த வாகனம் வாங்கப்பட்டது, அந்த வாகனம் வந்தது, அந்த வாகனத்திலே வந்தது காலன்தான். அபமிருத்தி உண்டாக வேண்டும் என்று ஜாதகத்திலே இருக்கிறது. சொந்தம் வாகனத்தினால் அபமிருத்தி உண்டாக வேண்டும், அதனால் தான் அந்த காலத்தில் சீக்கிரமாக ஓடிப்போய் ஒரு வாகனம் எல்லாம் வாங்கியாச்சு. அது பெரிய ஆபத்துக்கு காரணமாகிவிட்டது, உயிரையே அழித்து விட்டது. இதே போல் சில பேர் ஜோதிஷிகிட்ட எல்லாம் போய் கேட்பாங்க, சில பேர் நான் ஒரு வீடு வாங்க போகிறோன்னு நினைக்கிறேன் வாங்கலாமா? அப்போ அந்த சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளாயிருந்தால் உன்னுடைய ஜாதகம் எடு பார்க்கட்டும் அப்படி சொல்லுவாங்க, இல்லை என்றால் தாராளமாக பண்ணலாமே அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இவனுக்கு பணம் கையில் இருக்கிறதுனால தானே வீடு வாங்கணும்னு அவன் நினைக்கிறா. கையில் இருக்கப்பட்ட பணமும் இன்னும் கொஞ்சம் லோனும் போட்டு ஒரு வீடு வாங்குவாங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த வீட்டிலே வந்ததுக்கு குடியிருந்து குடியிருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ், வருமானத்தில் அந்த வருமானம் கம்மியாக கம்மியாக போகிறது, செலவு ஜாஸ்தி ஆகிறது, நோய் நொடிகள் எப்பவுமே இருக்கிறது, ஆபத்துகள் இருக்கிறது, அகால மரணங்கள் உண்டாகிறது. சுருக்கமாக கையிலே இருந்த பணமும் போய் லோன் கட்டாமல் கட்ட முடியாத அவஸ்தை வந்து அந்த வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சந்தோஷமாக இருந்தவங்க தான். இந்த சகல துக்கத்துக்கும் காரணம், இந்த சகல ப்ராப்ளத்துக்கும் காரணம் இந்த புதிய வீடு தான். இது அந்த வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்ச ஆச்சாரியனை பார்த்து ஒரு அட்வைஸ் கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார். சில நேரத்தில் நமக்கு நல்ல யோகம்தான் இருக்கும், ஆனால் அந்த வீடு நல்லதாக இருக்காது, அப்படியும் இருக்குது. அப்போ என்ன வேண்டும், நீங்கள் வீடு வாங்க போகிறீங்களா, ஒரு நாலஞ்சு வீடு பாருங்கோ, நாலஞ்சு வீடு பார்த்து உங்களுக்கு பிடிச்சது நாலஞ்சன்னம் இருக்குது, இதில் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வீடோட அந்த ப்ராப்பர்ட்டி அந்த வீடோட
ப்ளூ பிரிண்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டும். அது மட்டும் போராது, அது கொண்டு வாஸ்து தோஷம் இருக்கா என்று மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீஜபாதா சாநித்தியம் இருக்கா, யாராவது செய்வனே பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த பூமிக்கு அடியில் ஏதாவது டெட் பாடி அடக்கம் செய்த எலும்புகள் ஏதாவது இருக்கா, அப்படியெல்லாம் இருந்தால் பெரிய தோஷம்தான். அதெல்லாம் தெரிய வேண்டுமானால் பிரசனம் வச்சால் தான் தெரியும். அது பார்த்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே நல்லதே நமக்கு சம்பாதிக்க முடியும், கெட்டதே ஒழிவாக்க முடியும். ஜெய் ஜெகத் மாதா, தேவி பகலாமுகி ஜெகத் மாதாவே, சமஸ்த பக்தானாம் சர்வாபீட்டம் சாதே சாதே ஹ்ரீமோம் சுவாகா.